கோவை வாவூசி மைதானத்தில் 71வது குடியரசு தின விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 71வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை வாவூசி மைதானத்தில் குடியரசு தின விழாவிற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணி அவர்கள் கோவை வாவூசி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடிமேடைக்கு வருகை தந்து தேசிய கொடியை சரியாக 8 மணிக்கு ஏற்றி வைத்து காவலர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய 127 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்களை 71வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மொத்தம் 158 பணியாளர்களுக்கு 3,32,13,345 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவம், கல்வி, பொதுச்சேவை என பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட நபர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் குடியரசு தின விழாவை ஒட்டி கோவை மாவட்டத்தில் வசிக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராமதுரை முருகன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன், டிஐஜி கார்த்திகேயன், மாவட்ட காவல் ஆணையர் சுமித் சரண், காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார், குற்றப்பிரிவு துணை ஆணையர் உமா, சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பாலாஜி சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனா்.